हेलो फ्रेंड्स वेलकम टू मोस्ट एक्सट्रीम तमिल नम चैनल एपेमे हॉलीवुड हॉरर मूवीज अंड साइंस फैक्ट्स अदावद अरिवियल उन्मेगल वर्ल्ड मोस्ट एक्सट्रीम नरेया एंटरटेनमेंटाना वीडियोस पोडुरोम अंद वगैल इन्नैक्कु ओरु नंबर केट्टिरुक्क मारी रोम्बवे दिगिलान हॉलीवुड हॉरर मूवीस पत्ति दान इन्नैक्कु पार्क्क पोरोम सो भयमे एन्नानु तेरियादवंगलुक्कु नम्म लिस्ट्ल इरुक्क मूवीस पार्त्ता ताना भयम वंदुरुम ओके फ्रेंड्स नम्म चैनलुक्कु नींग इप्पदान वरींगना நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தேடி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பயப்பட ரெடியாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்காது தி மம்மி ஹாலிவுட் படத்தில் மம்மி மம்மி ரிட்டர்ன்ஸ்ன்ற படத்தை பார்த்த ஆடியன்ஸுக்கு தி மம்மி ஒரு பெரிய விருந்தாக தான் இருக்கும் ஏன்னா ஹாலிவுட் நடிகரான டாம் குரூஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு சரி இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாமா பல வருஷத்துக்கு முன்னாடி பல ஆசைகளோட உயிரோட புதைக்கப்பட்ட ஒரு இளவரசி மம்மியில் இருக்கா அந்த மம்மி இந்த காலத்தில் ஒரு பாலைவனத்தில் இருக்கிறதா ஒரு தகவல் சொல்லுது ஸோ நம்ம ஹீரோஸ் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பாலைவனத்துக்கு போகிறாங்க அங்கேருந்து அந்த மம்மியை தன்னோட விமானத்தில் எடுத்துகிட்டு வராங்க வர வழியில் விமானம் ஆக்சிடென்ட் ஆயிடுது ஸோ அந்த ஆக்சிடென்ட்னால அந்த மம்மி மறுபடியும் வெளியே வந்துடுது அதோட ஆசைகளை செய்ய துடிக்குது ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஹீரோஸ் எப்படி அந்த மம்மியை கட்டுப்படுத்துகிறாங்க அதுதான் இந்த படத்தோட மெயின் கதை ஸோ ரொம்ப த்ரில்லிங்காகவும் ஹாரராகவும் இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தி Imati pinsum pike sit sue yatue 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 நம்ம லிஸ்ட்ல நானாவதா பார்க்க போறது ஒரு படம் இல்லைங்க ரெண்டு படம் மொதல் படம் என்னன்னு பார்த்துடலாமா ப்ரீஸ்ட் கிறிஸ்தவர்கள் காலத்தில் இரத்த காட்டர்களோட தொல்லை அதிகமாக இருந்ததுனால அங்கே இருக்க திருச்சபை இவங்களை அழிக்கிறதுக்கு போராளிகள் கொண்ட ஒரு குழுவை நியமிக்கிறாங்க அந்த குழு அந்த இரத்த காட்டர்களை அழிச்சிடுறாங்க ஆனால் அந்த கூட்டத்தில் இருக்கிற நம்ம ஹீரோ இல்லை இரத்த காட்டர்கள் இன்னும் அழியலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பட் அங்கே இருக்க யாருமே அதை நம்பலை ஸோ நம்ம ஹீரோவை களத்தில் குதித்து அந்த இரத்த காட்டர்களை எப்படி அழிக்கிறாருன்றது தான் மீதி கதை ஸோ ரொம்பவே த்ரில்லராகவும் மிஸ்ட்ரியாகவும் இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் True what they say about priests, you wield the hand of God. அடுத்து பார்க்க போற படம் The Ansel and Gretel Witch Hunters. இந்த படத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சகோதரனும் அவனோட சகோதரியும் தன்னோட அப்பாவோட ஒரு காட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போற வழியில வண்டி பிரேக் டவுன் ஆயிருது. தன்னோட அப்பா வந்து இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான் வரவே மாட்டாரு. இந்த ரெண்டு பசங்களும் அங்கேயே இருக்காம பக்கத்துல இருக்க சூனியக்காரி வீட்டுக்கு தெரியாம போயிருவாங்க. பசங்களை பார்த்த சூனியக்காரி சும்மாவா இருப்பா பொலி போட தான் நினைப்பா. ஆனா அந்த ரெண்டு பசங்களும் அந்த சூனியக்காரியை கொண்டு பெரிய ஆளாயிருவாங்க. ஸோ இதனாலேயே அவங்க விச் ஹண்டர்ஸாக மாறிடுவாங்க ஸோ என்னதான் படம் ஸ்டார்டிங்கில் போர் அடித்தாலும் போக போக படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு கடைசியில் அவங்க போட்டு தள்ளுற ரத்த காட்டுலாம் அப்படி இருக்குங்க மிஸ் பண்ணாமல் பாருங்க தி விச் ஹண்டர் நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போறது ரொம்பவே ஹாரரான படம் ஆப்ரஹாம் லிங்கன் எ வாம்பயர் ஹண்டர் இந்த படத்தில் நம்ம ஹீரோ பேர் தான் ஆப்ரஹாம் லிங்கன் இவரோட சின்ன வயசில் தன்னோட அப்பாவோட கோழைத்தனம் பிடிக்காம அவரோட முதலாளியை எதிர்த்து பேசிடுவார் ஸோ அந்த முதலாளி அவங்க அம்மா அப்பாவை போட்டு தள்ளிடுவார் ஸோ லிங்கன் தன்னோட அப்பா அம்மா சாவுக்கு காரணமான அந்த முதலாளியை பழி வாங்குறதுக்காக அவரோட கோட்டைக்கே போவார் ஆனால் அங்கே நடந்தது என்னென்னா அவரோட முதலாளி நம்ம லிங்கனை அடித்து தூக்கி வெளியே போட்டுருவார் ஸோ அந்த இடத்துக்கு வந்த ஒரு பெரியவர் தம்பி அவர் ஒரு வாம்பயர் அவங்க மனுஷ ரூபத்தில் இருக்கிற வாம்பயர் அவங்கள ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவார் அதுக்கு பதிலாக நிறைய பயிற்சிகள் கொடுத்து அந்த வாம்பயர் அழிக்கிறதுக்கான சக்திகளையும் கொடுத்து அவர் அனுப்பி வைப்பார் நம்ம லிங்கன் எப்படி போய் அந்த வாம்பயர்ஸ் அழிக்கிறாரு தன்னோட அம்மா அப்பாவோட சாவுக்கு காரணமான அந்த முதலாளியான வாம்பயரை எப்படி அழிக்கிறாரு அதுதான் இந்த படத்தோட மீதி கதை ஸோ செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கிறது த விச் ஹண்டர் இந்த படத்தோட ஹீரோ 800 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சூனியக்காரியை வேட்டையாடுவார் 800 வருஷமா அப்படின்லாம் வாய பழக்காதீங்க அந்த சூனியக்காரி இறக்குறப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு சாகாவரத்தை கொடுத்துருவா ஸோ அதனாலே இவர் பெரிய விச் ஹண்டராக மாறிடுவார் அதே 800 வருஷத்துக்கு அப்புறம் அதே சூனியக்காரி மறுபடியும் உயிர் தெளிந்து இவரை அழிக்கிறதுக்கு வருவா எப்படி நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த சூனியக்காரியை அழிக்கிறாங்கன்றது தான் மெயின் கதையே There's some very bad things out there. Who says that a witch can't hunt witches? Freda?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவிஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.